பதனி எடுப்பாங்கல்ல பதனியை வந்து அதுல இருந்து தான் பணங்கள் கண்டு தயாரிக்கறாங்க இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட தயாரிச்சா அது பணங்கள் கண்டு சுத்திகரிக்காம செஞ்சாங்கனா அது கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா கருப்பட்டல அது போய் அது இது எதுக்கு ரொம்ப நல்லது தெரியுமா நம்மளோட வயிற்று புண் அதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஒல்லி அந்த டிபிக்கள் எல்லாம் ஒல்லி இருக்குல்ல இதெல்லாம் ரெகுலரா அதை வந்து சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா பலமா நல்ல குண்டா ஆவீங்க சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா உடல் சூட்டை தணிக்கும் என்னத்த பண்ணோம் உடல் சூட்டை தணிக்கும் நம்ம ஹீட்டா இருக்கு நம்ம ஹீட்டா இருக்கிறது தான் காரணம் நம்மளுக்கு அம்மை இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமாகுது அதனால இதை நம்ம ரெகுலரா சாப்பிடணும் அப்புறம் இனி ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம்னா இனிமே யாருமே பர்த்டேக்கு சாக்லேட் கொண்டு வர கூடாது என்ன கொண்டு வரணும்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு 50 ரூபாய் சாக்லேட் வாங்குறீங்களா என்ன பண்ணுங்க நம்ம ஒரு பாக்ஸ் வச்சிடலாம் அந்த பாக்ஸ்ல ஒரு 50 ரூபாய்க்கு பணங்கள் கண்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிடணும் உள்ள கொட்டிடணும் நம்ம எப்பயெல்லாம் வந்து நம்மளுக்கு தோணுதோ வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பணங்கள் கண்டு ரெகுலரா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது என்னன்னா வீட்டுல ஜீனி ஒரு யூஸ் பண்றீங்கல்ல ஒயிட் கலர்ல அதுக்கு பதிலா அம்மா கிட்ட போய் சொல்லி பால் பால் குடிக்கிறீங்க இல்லையா பால்ல வந்து சுகருக்கு பதிலா பணங்கள் கண்டு சேர்த்து பணங்கள் கண்டு பால் குடிங்க சரியா உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி அதுமே ஃபாலோ பண்ணிடலாமா ஓகே வெரி குட் மாசம் 15000 ரூபாய் சம்பளம் உனக்கு அந்த 15000 நீ செலவு பண்ணி காட்டின்னு பாப்போம் ஏன் நான் தான் ஜோர் போட்டுருவேன் விவசாயம் நானே பண்ண போறேன் அரசாங்க தொழிலா மாத்தி நானே விவசாயம் செய்வேன் நானே பணம் இருக்கு சும்மா கிடக்கு ஆம்பிட்டையும் எடுப்பேன் பண உரிமையாளர்கிட்ட கொடுத்து பணையை வாங்குவேன் என்ன பண்ணுவேன் பதநீரை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன் கல்லை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன் பதநீர்ல காய்ச்சிற கருப்பட்டி 350 ரூபா கல்லுல காய்ச்சிற கருப்பட்டி 500 ரூபா ஏன் பதநீர்ல சுண்ணம்பு தைக்கிறான் அதுல கொஞ்சம் செயற்கை ஆயிடுதான் கல்லு முழுக்க முழுக்க இருக்கிறான் அதனால அந்த கருப்பட்டி விலை அதிகம் எங்க அமெரிக்கால இவன் இந்த வெள்ள சக்கரை சாப்பிட்டு நோய் வாங்கி சாகுறான் நான் கருப்பட்டியை கொண்டு வருவேன் ரேஷன்ல வெள்ள சக்கரை எடுத்துருவேன் வெள்ள சக்கரைக்கு தடைய போடுவேன் கட்டாயமா நான் சாப்பிட்டு ஆகணும்னா கூட வரிய போடுவேன் நீ சாகுறதுன்னு ஆயிட்டீல எனக்கு வரிய கட்டிட்டு செத்துப்போ நான் உனக்கு கரும்புல இருந்து காய்ச்சிற மொந்த வெள்ளம் தாரேன் நாட்டு சக்கரை தாரேன் இந்த கருப்பட்டி இருக்குது அதுல பணம் கற்கன் இருக்குது இதை போட்டும் காபி குடி இதை போட்டும் பால் பால் குடி நல்லா தான் இருக்கிறேன் கொண்டு வந்து கொடுப்பேன் கருப்பட்டி காய்ச்சுவேன் பனையோட கொட்டான் செய்வேன் பனை நார்ல பொட்டி செய்வேன் எல்லாத்தையும் சீன பாய் சீன கொட்டான் சீன கிளுகள் ஆட்டினா நல்லா வருது சீன பாயில படுத்தா தூக்கம் வருது ஏன் பாயில படுத்தா கனவு வராத உனக்கு செய்ய ஆள் இல்லை